தமிழ்நாடு இன்ஜினியரிங் லேட்டரன்ட்ரி கவுன்சிலிங் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டிஎன்எல்இஏ ஸோ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண தேவையான ஆவணங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ போட்டிங்கன்னா 10th மார்க் ஷீட். நீங்கள் 12th முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா 10th, 11th, 12th ஸோ இது ஒரு மூணோட மார்க் ஷீட்டும் வேணும் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட். ஸோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு போனீங்கன்னா 3 வருஷம் கம்பல்சரியாக படிச்சிருப்பீங்க, இல்லை 12th முடிச்சுட்டு போனீங்கன்னா டேரெக்ட் செகண்ட் இயர் 2 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சு போயிருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 மார்க் ஷீட் வரும். நீங்கள் 12th முடிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா 4 மார்க் ஷீட் வரும் ஓகேங்களா? ஸோ இது எல்லா மார்க் ஷீட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங் மார்க் ஷீட்டும் கம்பல்சரி தேவை ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி. ஸோ டிசி வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ எல்லாத்தையும் இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் நெகட்டிவ் சர்டிஃபிகேட். ஸோ இந்த இருப்பிட சான்றிதழ் வந்து நீங்கள் எங்கே வந்து எங்கே போய் வாங்கணும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இசேவை மையம் போனாவே இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வந்துடும் ஓகேங்களா? ஸோ அதே போதும். அதுவும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும் ஓகேங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி இதுக்கான இதெல்லாம் கிடைக்கும், சப்சிடிலாம் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் இருந்தால் வந்தீங்கன்னா கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிங்க. இது நீங்கள் வந்து இசேவை மையத்திலே போய் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தமிழராக இருந்தால் ஓகேங்களா? ஸ்ரீலங்கா தமிழராக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் ஓகேங்களா? ஸோ அது வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அல்லது பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா இது மாதிரி இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபார்மெட் வந்து கூடி சீக்கிரம் தரேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டரி கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கணும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒரு நாளில் நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 நாளில் முடிச்சிடும். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான் ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து காரைக்குடி போக தேவையில்லை, நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம் ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பற்றியே நாங்கள் வீடியோ போடுவோம், எப்படி அப்ளை பண்ணுறோம் முழுக்க முழுக்க விளக்கங்கள் நான் தருவோம் ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அது வந்து குரூப் டிஸ்கஷன் மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா? உங்களோட டவுட் வந்து மற்றவன்ட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.